கந்தசஷ்டி கவசத்தை விமர்சனம் பண்ணதை இந்த பெரியார் சிலை மீது காவிசாயம் ஊத்துனதை எப்படி பாக்குறீங்க? நீ வந்து சஷ்டியை நோக்க சரவண பவனா பவனான்னு சொன்னா நீ வந்து பாடுற பாடல் தப்புன்னு சொல்ற உரிமை எனக்கு இருக்கு. இந்த கருப்பர் கூட்டம் வீடியோவை ஆதரித்து இதுவரை திமுகவும் பேசவில்லை, திகாவும் பேசவில்லை. திமுகவினரை சித்தரித்து விட்டால் இந்துக்களின் வாக்கு திமுகவுக்கு கிடைக்காமல் போய்விடும் என்கிற இஸ்லாமியர்களை அப்படி கேட்கிறாங்களா? கிறிஸ்தவர்களை அப்படி கேட்கிறாங்களா? குறிப்பிட்டு இந்து மதத்தை தான் விமர்சிக்கிறாங்கன்றது ஒரு குற்றச்சாட்டு. கடவுளை கற்பித்தவன் முட்டால் வணங்குபவன் காட்டு மிராண்டினா அதுல என்ன அல்லாஹ்னா இயேசுனா கிருஷ்ணர்னா எச்சராஜா முன்வைக்கிறார் நீங்க சொன்னீங்க. எச்சராஜா நான் முன்வச்சு 26 ஓட்டு வாங்குவாரா? ஹைகோர்ட் ஆகுது மயிர் ஆகுதுன்னு ஹைகோர்ட்ட கேவலப்படுத்தலாமா? ஐயப்பன் எப்படி பிறந்தாரு? ஆணுக்கும் ஆணுக்கும் பிறந்தாரு ஐயப்பன். பிள்ளையார் எப்படி பிறந்தாரு? கார்த்திகை முருகன் வந்து திருச்செந்தூர்ல எப்படி வளர்ந்தாரு 6 தலைகளோட? மாங்கல்யம் தந்து நானு எம் பொண்டாட்டி இன்னொரு கூட்டி கொடுத்துட்டு எனக்கு தாலி கட்டுறேன்னு சொல்ற. இன்னைக்கு கருப்பர் கூட்டம், நாளைக்கு யாரு? நீங்க, நானு. இது வந்து சார் எங்கேயாவது பிஜேபி காரன் ஒரு தெருவுல தண்ணி வரலன்னு போராடி இருக்கானா? தெருவுல லைட் எரியலன்னு போராடி இருக்கானா? திரு சீமான் அவர்கள் குரல் கொடுத்திருக்காரு சார், முருகனை முப்பாட்டன் சொன்னவரு. ஏதோ பிஜேபி மட்டும் எதிர்க்கலை. அவரு முதல்ல பெரியாருனாரு, அதுக்கப்புறம் மாறினாரு, முற்போக்குனாரு, அதுக்கப்புறம் மாறினாரு. பிரபாகரனோட ஆமகரி இட்லி கறிலாம் சாப்பிட்டாரு. நாங்கெல்லாம் கொந்தளிச்சு போனோம், இந்த மாதிரிலாம் பேசுறானுங்களே அப்படின்னு கொந்தளிச்சு போயிட்டு இருக்க சமயத்துல ஒரு எதிர் வீடியோ வந்துச்சு சார், கந்தசஷ்டி கவசத்தை போட்டு முருகனுக்கு பெரியார். தமிழர்கள் நாங்க வந்து அவரை கடவுளெல்லாம் கும்பிடுறது இல்ல, இவனுங்க கடவுள் ரேஞ்சு கொண்டு போயிட்டாருங்க பெரியார. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் நக்கீரன் பிரகாஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு நக்கீரன் பிரகாஷ். வணக்கம் சார். சார், கடந்த 2-3 நாட்களாகவே தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிற பரபரப்பான நிகழ்வு உங்களுக்கு தெரிந்திருக்கும். முருக கடவுளுடைய கந்தசஷ்டி கவசத்தை விமர்சனம் செய்து கருப்பர் கூட்டம்ன்ற வலையொலி சேனலில் வந்து ஒரு ஆபாச வார்த்தைகள் எல்லாம் அந்த கந்தசஷ்டி கவசத்தில் இருப்பதாக பதிவிட்டு இருந்தாங்க. அதற்கு பிறகு இந்து மத உணர்வாளர்கள், பாஜக, RSS-னர் எல்லாருமே தமிழ்நாடு புறாவும் அதற்கு எதிரான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், அதனுடைய நீட்சியா பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இன்று காலை பெரியார் சிலை அவமதிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பெரியார் சிலை மீது காவி சாயம் ஊற்றப்பட்டுள்ளது. அதற்கு பிறகு அங்க மதிமுக திமுக தொண்டர்கள் எல்லாம் அங்க போயிருக்காங்க. ஒரு பரபரப்பான சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கிறது. நான் கேட்கக்கூடிய கேள்வி, எதை நோக்கி தமிழ்நாடு போய் கொண்டிருக்கிறது? ஏன் அந்த கேள்வியை நான் முன்வைக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சிலை அவமதிப்பு கலாச்சாரங்கள், சிலை உடைப்பு கலாச்சாரங்கள், சிலை மீது இந்த மாதிரி காவி சாயம் ஊற்றுறதுன்றது வந்து இந்த சம்பவங்கள் அதிகமா பெருகி கொண்டே வருகிறது தமிழ்நாட்டில். ஆனா இது வந்து இந்த முருகனுடைய கந்தசஷ்டி கவசத்தை விமர்சனம் பண்ணதும் யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை விமர்சனம் பண்ணத்தின் விமர்சனம் செய்ததற்கான ஒரு எதிர்வினையா இதை பார்க்க முடியுமா? நீங்க இந்த ரெண்டு நிகழ்வையும் எப்படி பாக்குறீங்க? முருகனை விமர்சனம், அதாவது கந்தசஷ்டி கவசத்தை விமர்சனம் பண்ணதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதே போல பெரியார் அவமதிப்பு, இந்த பெரியார் சிலை மீது காவி சாயம் ஊத்துனதை எப்படி பாக்குறீங்க நீங்க? நான் வந்து இதை எப்படி பாக்குறேன் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சில டைம் நீங்க அதை ஒளிபரப்ப கூட முடியாது. ஏன்னா கந்தசஷ்டி கவசம் என்பது அவ்வளவு மோசமான ஆபாசமான ஒரு இலக்கியம். ஆணுறுப்பியும் பிட்டம் அதனை பெருவேல் காக்க, வட்ட குதத்தை வல்வேல் காக்க, பனித்தொடை இரண்டும் பெருவேல் காக்க, மாதிரி ஆண்குறை இரண்டும் அயில்வேல் காக்க அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க 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 உடல் உறுப்புகளை வந்து குறிப்பிட்டு நம்ம செக்ஸ் புத்தகங்கள்ல வர மாதிரி பிட்டத்திலேருந்து அதுலேருந்து முன்தொடை பின்தொடை அது இதுன்னு சொல்லிட்டு வரக்கூடிய ஒரு விஷயம். இப்போ இதை நீங்க எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதை வந்து அந்த கருப்பர் கூட்டம்ன்றது வந்து அவங்க விமர்சிச்சிருக்காங்க. அந்த விமர்சனத்தோட வார்த்தைகள்ல சிலது வேணா தவறா இருக்கலாம், ஆனா இந்த இலக்கியமே வந்து நீங்க அந்த விமர்சிக்கவே கூடாது அப்படின்னு நீங்க சொல்றது எப்படி? உதாரணத்துக்கு வெற்றி கொண்டானோட ஃபேமஸ் ஸ்பீச் ஒன்று இருக்கு, ராமர் பிறந்த இடத்துல கோவில் கட்ட முடியுமாடா
அப்படின்றது கேள்வி. ராமர் எங்க பிறந்தாரு? ஒரு பெண்ணோட உறுப்புல இருந்து பிறந்தாரு. அங்க போய் கோவில் கட்டுவியாடா நீ அப்படின்றது ஒரு திமுக மேடைகள்ல பிரபலமான ஸ்பீச். அதே மாதிரி இப்போ துக்ளக் இதில் வந்து தடை செய்யப்பட்டது, சோ கைது செய்யப்பட்டார்னு விவாதிக்கப்பட்ட ஒரு நிகழ்வுல கூட மூட நம்பிக்கை ஒழிப்பு போராட்டம்ன்ற ஒரு போராட்டத்தை வந்து தீக்காவினர் முன்னெடுக்கிறாங்க. அதுல வந்து அப்போ சொல்லப்பட்டதுன்னா அந்த மூட நம்பிக்கை ஒழிப்பு போராட்டத்துல இந்து கடவுளர்கள் கேலியாக சித்தரிக்கப்பட்டார்கள், அசிங்கமாக சித்தரிக்கப்பட்டார்கள் என்பதுதான் இது இருக்கு. திராவிட இயக்கத்தோட தொன்று தொட்டு பிரச்சாரத்திலையும் சரி, திமுகவோட பிரச்சாரத்திலையும் சரி, மற்ற பகுத்தறிவாளர்கள் கம்யூனிஸ்டுகள் அவங்களோட பிரச்சாரத்திலையும் சரி, இந்து மத கடவுள்கள் மட்டுமல்ல மற்ற மத கடவுள்களையும் அவங்க விமர்சிச்சிருக்காங்க. பரிசுத்த ஆவியால் இட்லியை வேக வைக்க முடியுமா அப்படின்றது அவங்க எழுப்பின ஒரு கேள்வி. 786 என்பது அல்லாவின் எஸ்டிடி கோடா அப்படின்றது இன்னொரு கேள்வி. சோ அவங்க வந்து யாரையுமே வந்து விமர்சனத்துக்கு உட்படுத்தி விமர்சனத்துக்கு உட்படுத்தாம இருந்ததும் கிடையாது. அதை வந்து ஊடகங்கள் பகிர்ந்துகிட்டதும் உண்டு. இப்ப கருப்பர் கூட்டம்ன்றது ஒரு ஊடகம். அப்படி பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து இவங்க எல்லாம் விமர்சனம் பண்ணதெல்லாம் தப்பா, அண்ணா வந்து இந்த மந்திரங்கள்ல திருமண மாங்கல்யம் தந்து நான் நவஜீவனகேசனா இந்த மந்திரத்துல இருக்கக்கூடிய கேவலத்தை விமர்சிச்சாரு. முதல்ல இந்திரனுக்கு பொண்டாட்டியா இருந்த, அப்புறம் இன்னொருத்தனுக்கு பொண்டாட்டியா இருந்த, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் வச்சிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் இப்ப வந்து இவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்றது அந்த மந்திரத்தோட தாத்பரியம். அதை வந்து விமர்சிச்சு பேசாத மேடைகளே கிடையாது. ராமாயணத்தை எரிச்சிட்டு தீ பரவட்டும்னு சொன்ன திராவிட இயக்கம் விஷயங்கள் இதெல்லாம் வரலாறு. நீங்க சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த பதிவு பண்ணிடுறேன். இதுவெல்லாம் இப்ப இந்த காலகட்டங்கள்ல திமுக தீகாவே இந்த கருப்பர் கூட்டம் வீடியோவை ஆதரித்து இதுவரை திமுகவும் பேசவில்லை, தீகாவும் பேசவில்லை. அதுலதான் நான் அந்த பாயிண்ட் தான். இதெல்லாம் வந்து வரலாறு, இதெல்லாம் இருந்தது. அப்பெல்லாம் யாரும் கைது செய்யப்படல, போகப்படல. ஏன்னா அப்ப வந்து பிஜேபி ஆட்சியில இல்ல மத்தியில. அந்த பிஜேபிக்கு பயந்து நடக்கக்கூடிய ஆட்சி ஒண்ணு தமிழ்நாட்டுல என்னைக்குமே வந்தது கிடையாது. அது மத்தியில யாரா இருந்தாலும் சரி, அதுக்கேத்த மாதிரி ஜால்ரா போடக்கூடிய ஆட்சி, இந்த அளவுக்கு ஜால்ரா போடக்கூடிய ஆட்சி என்பது இல்ல. சோ இன்னைக்கு இந்த சூழ்நில தீகாவும் திமுகவும் விடுதலை ராஜேந்திரன், சுபவீரபாண்டியன் போன்ற திமுக, சுபவீரபாண்டியன் வந்து ஒரு தனி இயக்கத்தை வச்சிருக்காரு, விடுதலை ராஜேந்திரன் அவர் வந்து ஒரு தனி இயக்கத்தை ஆசிரியர் வீரமணி இல்ல கேளுங்க, அவங்க எல்லாம் வந்து கண்டிச்சிருக்காங்க, அந்த மாதிரி ஒரு கண்டனத்தை வந்து எழுப்பியிருக்காங்க. ஆனா திமுக வந்து அதை பகிரங்கமா கண்டிக்கல. திமுக கண்டிக்காததுக்கு காரணம் என்னன்னா, இப்போ இந்துத்துவ சக்திகளுடைய செல்வாக்கு வளர்ச்சி தான் அதுக்கு காரணம். இந்துத்துவாவுடைய இவர்கள் இந்து கடவுள்களுக்கு எதிரானவர்கள் என்று திமுகவினரை சித்தரித்து விட்டால் இந்துக்களின் வாக்கு திமுகவுக்கு கிடைக்காமல் போய்விடும் என்கிற ஒரு சிந்தனை திமுகவில் ஏற்பட்டிருக்கிறது சமீப காலமாக. அந்த சிந்தனையும் இப்போது உடைந்திருப்பது எதனால் என்றால், நீங்கள் சொன்ன இரண்டாவது சம்பவத்தால் உடைந்து. பெரியாரின் சிலைக்கு ஏன் அவர்கள் காவி சாயம் பூசுகிறார்கள், பெரியார் சிலைக்கு செருப்பு மாலை போடுகிறார்கள், பொதுவாக கிராமப்புறங்களில் அம்பேத்கர் சிலைக்கு தான் போடுவார்கள். தமிழகத்தில் அடிக்கடி நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக அது நடந்து கொண்டிருக்கும். பெரியார் உயிரோடு இருந்தபோது அவர் மேல் வந்து இந்த அளவுக்கு எதிர்ப்புகள்லாம் இல்லாமல்ல, முகத்துல மலத்தை கொட்டின இடம் தான் கடலூர்ல இருக்கிற இடம். அந்த இடத்துல இன்னைக்கு மிகப்பெரிய பெரியார் சிலை ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு. பெரியாருக்கும் எதிர்ப்புகள் இல்லாமல்ல, ஆனா இந்த அளவுக்கு கைது பண்ணக்கூடிய அளவுக்கு எதிர்ப்புகள் வந்து பெரியார் பெரியாருக்கு பெரியாரையே கைது பண்ணியிருக்காங்க. ஆனா அதற்கு அப்புறம் பெரியாருக்கு அப்புறம் பெரிய அளவுக்கு பேசினவங்களை வந்து கைதெல்லாம் பண்ணல, அது அப்படியே விடப்பட்டது. அப்போ பகுத்தறிவு பிரச்சாரம் என்பதும் மூட நம்பிக்கை ஒழிப்பு பிரச்சாரம் என்பதும் இந்து மதத்திலையும் இஸ்லாம் மதத்திலையும் கிறிஸ்தவ மதங்கள்லையும் இருக்கக்கூடிய அசிங்கங்களை கோளாறுகளை எடுத்து சொல்லக்கூடிய பிரச்சாரம் என்பது வந்து தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது. இல்ல கந்த சசி கவசம் ஆய்வுக்குரியது சார், அது ஆய்வுக்குரியது, அது ஆய்வு பண்ணுவோம். ஆனா இன்னைக்கு இந்து மத உணர்வாளர்கள் இந்து கன்சாலிடேட் அப்படின்னு இந்துக்களே வீதிக்கு வாருங்கள்னு திரு எச்ராஜா கூப்பிடுறாரு. இனியும் நாம விழித்துக் கொள்ளனா அவ்வளவுதான். இங்க வந்து நீங்க சொல்றீங்க பரிசுத்த ஆவியில் இட்லி வேகுமா, 786 என்ன எஸ்டிடி கோடா, அதெல்லாம் இன்னைக்கு கேட்கப்படுதா என்ன?
இஸ்லாமியர்களை இஸ்லாமியர்களை அப்படி கேட்க அப்படி கேட்கிறாங்களா, கிறிஸ்தவர்களை அப்படி கேட்கிறாங்களா, குறிப்பிட்டு இந்து மதத்தை தான் விமர்சிக்கிறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு, ஒரு பரந்துபட்ட பார்வை இங்க தமிழ்நாட்டுல. அது மட்டும் கேளுங்க, கடவுள் இல்லை, கடவுளை கற்பித்தவன் முட்டாள், வணங்குபவன் காட்டு மிராண்டினா, அதுல என்ன அல்லாஹ்னா, இயேசுனா, கிருஷ்ணர்னா, ராமர்னா, எது என்ன 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 அதுல பேலன்ஸ் இருக்கு? கடவுள் தானே அவங்க எல்லாருமே. அப்போ அதுக்குல என்ன தனியா வர முடியுமா? நான் தனியா அல்லாஹ்க்கு ஒரு டிபார்ட்மெண்ட், இயேசுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட், முருகருக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் நான் வர முடியும்? கடவுளை கற்பித்தவன் முட்டாள், வணங்குபவன். நீங்க ஒரு ஒரு திராவிட இயக்கத்தை சார்ந்தவர் கூட இப்படி பேச மாட்டாங்க. ஆனா நீங்க ஒரு பத்திரிகையாளர், நீங்க அவங்க இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு சார்பு இந்து மதத்தை மட்டும் தாக்குறாங்கன்றதா ஒரு குற்றச்சாட்டு. அதுதான் நானும் முன்வைக்கிறேன். கண்டிப்பாங்க, நீங்க முன்வைங்க. எச் ராஜா முன்வைக்கிறார், நீங்க சொன்னீங்க. எச் ராஜா நான் முன்வச்சு 26 ஓட்டு வாங்குவாரா? சாரணர் இயக்கத்துல வாங்கின மாதிரி எல்லாரும் வந்து தமிழ்நாடு முழுக்க ஜல்லிக்கட்டு போராட்டத்துல ஏற்பட்ட மாதிரி ஒரு பேரெழுச்சி ஏற்பட்டுச்சா? எல்லாரும் வந்து வீதிக்கு வந்து சஷ்டியை நோக்க சரவண பவனா சிஸ்டர் குதவும் செந்தமிழ்வேலன் பாதம் இரண்டில் பன்னீர் கைகள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கோஷம் போட்டு எல்லாரும் வீதியில வந்து ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரி புரட்சி பண்றாங்களா? சும்மா சார், அந்த காலத்துல சோசியல் மீடியா இல்ல, இந்த காலத்துல சோசியல் மீடியா இருக்கு. அதனால இன்னைக்கு வந்து அவன் வெற்றி கொண்டான் பேச்ச கேட்கணும்னா நைட்டு புறப்பட்டு அங்க வந்து பொதுக்கூட்ட மேடைக்கு வந்து உட்காரணும். இன்னைக்கு அப்படி இல்லை, கையில செல்போன் இருக்கு, செல்போன்லயே வந்து எல்லார் பேச்சையும் கேட்க முடிய நிலைமை இருக்கு. அதனால அவங்க ரீச் ஆகுறாங்க. ஒருத்தரை கைது பண்ணிட்டாங்க கருப்பர் கூட்டத்துல, இன்னும் 9 பேர் பாக்கி அப்படின்னா. அப்ப நான் கேக்குறேன், ஹைகோர்ட் ஆகுது மயிராவதுன்னு ஹைகோர்ட்டை கேவலப்படுத்தலாமா? அப்ப மாரிதாஸ் வந்து இப்போ சமீபத்துல நியூஸ் 18 உட்பட ஊடகவியலாளர்கள் எல்லாம் கேவலப்படுத்தலாமா? அவர் சொன்ன கருப்பர் கூட்டத்து அசீஃபா அசீஃபியா இன்னைக்கு கைது பண்ணிருக்காங்க. யாரோ இன்னொரு பையன் சுரேந்திர தானே கைது பண்ணிருக்காங்க. இப்ப இவங்க எல்லாம் சொல்லலாம், எதை வேணா செய்யலாம், இதெல்லாம் இவங்களெல்லாம் கைது. அப்பதான் உங்களுக்கு பெரியார் மேல அட்டாக் வருது. இல்ல நான் கேக்குறது, இந்துக்கள் மனம் கந்த சிருஷ்டி கவசத்துல இவ்வளவு ஆபாசம் இருக்குன்னு இவர் வெளிப்படுத்தின பின்னாடி, அந்த சுரேந்தர் நடராஜ் வெளிப்படுத்தின பிறகு மிகப்பெரிய கோபம் உண்டாயிருக்கு. அது இல்லையா, இருக்கா இல்லையா, அதை சொல்லுங்க. உண்மையா இருக்குன்றது என்னுடைய பார்வை. இல்ல இல்ல, ஏன்னா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, இந்து மதத்தோட இன்னொரு தத்துவம் என்ன தெரியுங்களா உங்களுக்கு? தர்க்கசாஸ்திரம் ஒண்ணு, இன்னொரு தர்க்கசாஸ்திரம்னா நீங்களும் நானும் பண்ணிட்டு இருக்க விவாதம். இன்னொன்னு என்ன தெரியுமா, இந்து மதத்தோட தத்துவத்துல ஒண்ணு நிரீஸ்வரவாதம், ஈஸ்வரவாதம், நிரீஸ்வரவாதம். சம்ஸ்கிருதத்துல இருந்தே நான் சொல்றேன், நிரீஸ்வரவாதம் என்றால் கடவுள் மறுப்பது. கடவுளை மறுத்து பல பாடல்கள் சங்க இலக்கியங்கள்லயே பாடப்பட்டிருக்கு. பின்னால் வந்த சித்தர்கள் உட்பட பலர் வந்து பாடியிருக்காங்க கடவுள் மறுப்பு பாடல்களை. கடவுள் மறுப்பு விமர்சனத்தை தந்தை பெரியார், அண்ணா, கலைஞர் உட்பட எல்லாரும் பண்ணியிருக்காங்க. ஆனா திமுக பலமுறை ஆட்சிக்கு வந்திருக்கு. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொன்னாலும் திமுக கடவுள் மறுப்பு கொள்கையில ராமரன் என்ஜினியரா, அவர் எங்க பிஇ சர்டிபிகேட் வாங்கினார்னு கேட்ட இந்து என்றால் திருடன் என்று அர்த்தம் சொன்ன கலைஞர் ஆட்சிக்கு வந்திருக்காரு. சோ கடவுள் எதிர்ப்பு, கடவுள் மூட நம்பிக்கை, இந்த விஷயங்களில் வரக்கூடிய எதிர்ப்பை வந்து தமிழக மக்கள் ஏத்துருக்காங்க. அதனாலதான் பாஜக இங்க வர போகல. இந்துக்கள் பிரகாஷ் சார், நீங்க ஒரு பிரபல பத்திரிகையில நீங்க பத்திரிகையாளரா இருக்கக்கூடியவரு. எனக்கு தெரிஞ்சு ஆசிரியர் வீரமணி இதை கண்டிச்சிருக்காருன்றதே எனக்கு செய்தியா நான் பாக்கல சார். உண்மையா சொல்றேன், அவர் கண்டிச்சதே அவ்வளவு வெளிப்படையா வரல சார். செய்தியா இருக்கலாம், அவங்களுக்கு கூட ஒரு பயம் வந்திருக்கலாம், தீகாவுக்கு கூட ஒரு பயம் வந்திருக்கலாம். தீவிரமான இந்துத்துவ புழங்கக்கூடிய வகையில ஒருவேளை வீரமணி அதை கண்டிச்சா அந்த பழி திமுக மேல உயிர்ந்துருமோ, திமுகவுக்கு ஆதரவாக வீரமணி கொடுக்கக்கூடிய அறிக்கைகளுக்கு இந்த எதிர்ப்பு வந்து ஒரு சாயலை உருவாக்கிடுமோ அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனா கருப்பர் கூடத்து மேல அவங்க உபயோகப்படுத்தின வார்த்தைகள் மேல பலருக்கு விமர்சனம் இருக்கு, முற்போக்காளர்கள் கூட அதை சுட்டி காட்டுறாங்க. ஆனா என்னோட கொஸ்டின் என்ன, கருத்து சுதந்திரம். நீ வந்து சஷ்டியை நோக்க சரவண பவனான்னு சொன்னீனா நீ வந்து பாடுற பாடல் தப்புன்னு சொல்ற உரிமை எனக்கு இருக்கு. அதுதான் கருத்து சுதந்திரம், அதுதான் ஜேர்னலிசம். நான் பேசுறது இப்ப உங்க சேனல் ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும். அந்த நோய் நொடி நோய் அந்த நோய் வந்து எதிர்க்கக்கூடிய சக்தியில முருகா நீ இரு,
வேலுண்டு துணைவா நீ இரு அப்படின்னு சொல்றதுதான் அந்த பாடலுடைய வரிகள். ஐயப்பன் எப்படி பிறந்தாரு? ஆணுக்கும் ஆணுக்கும் பிறந்தாரு ஐயப்பன். பிள்ளையார் எப்படி பிறந்தாரு? கார்த்திகை முருகன் வந்து திருச்செந்தூர்ல எப்படி வளர்ந்தாரு ஆறு தலைகளோட? இது மாதிரி புராணங்களை நீங்க குந்தி தேவி எப்படி புள்ள பேசிக்கிட்டாங்க? அப்படி பாத்தீங்கன்னா இயேசு பிரானோட பிறப்பு என்ன இருக்கு? நீங்க அப்படியே கருப்பர் கூட்டம், கருப்பர் கூட்டம் இல்ல சார், கருப்பர் கூட்டம் இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் அவங்களுடைய மதம் சார்ந்த அவர்களுடைய கடவுள் சார்ந்தவர்களையும் அதையும் வரலாறு கொஞ்சம் விமர்சிக்கலாம்ல, அதையும் அதையும் அதுல இருக்கிறதையும் எடுத்து அவங்க வந்து விளக்கம் கொடுக்கலாம்ல. நீங்க கேட்ட கேள்வியை பெரியார் கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி இது. நீங்க வந்து அடுத்த தலைமுறையில இந்த கேள்வியை முன்வைக்கிறீங்க. பெரியார் கிட்ட கேட்டப்ப பெரியார் சொன்னாரு, நான் முதல்ல எந்த மதத்துல பிறந்தேன்னு சொல்றாங்க, இந்து மதம். இந்து மதத்துல இருக்கக்கூடிய அழுக்குகளை நான் சொல்றேன். நான் வந்து மற்ற மதத்துக்காரனையும் சொல்லுவேன், ஆனா பெரும்பான்மையா இருக்கக்கூடிய மதம் எது? இந்து மதம். பெரும்பான்மையா இருக்கக்கூடிய அழுக்கு எது? அந்த ஒரு இடத்துல தீ அதிகமா எரியுதோ, ஒரு இடத்துல கம்மியா எரியுதோ, இல்ல குறைவா எரியுதோ, இல்ல வேற மாதிரி எரியுதோ? முதல்ல தீ எரியற இடத்துல, கேஸ் சிலிண்டர் இருக்கிற இடத்துல தீ எரியறத தான் நான் காப்பாத்துவேன்ற மாதிரி இந்து மதத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளை தான் நீக்கணும் அப்படின்றதுதான் வந்து பகுத்தறிவாளர்களோட இன்றைய முயற்சி கிடையாது. இது இன்னைக்கு முயற்சி கிடையாது. கருப்பர் கூட்டம் ஏதோ புதுசா முளைச்சதுலாம் கிடையாது. அவங்க தந்தை பெரியாரோட வழி, அந்த வழியில வந்தவங்க, அந்த இயக்கத்தை சார்ந்தவங்கன்னு கூட நான் சொல்ல வரல. அந்த சாயல்கள் உள்ள கூடியவன், சுக்லாம்பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுப்புஜம் அப்படின்னு நீ சொல்றது உனக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ? இதெல்லாம் கேவலமான மந்திரம், மோசமான மந்திரம், இதெல்லாம் வச்சிருக்க. மாங்கல்யம் தந்து நானும் என் பொண்டாட்டி இன்னொரு கூட்டி கொடுத்துட்டு எனக்கு தாலி கட்டுறேன்னு சொல்ற, இதெல்லாம் நான் ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. ரெண்டுக்கும் உரிமை இருக்கு. உரிமை இருக்கு. ஜனநாயக நாடுன்னா வரம்பு மீறி போறது எந்த விதத்துல நியாயம்? வார்த்தைகள் கையாளும் விதம், வார்த்தைகள் உச்சரிக்கும் விதம் எந்த விதத்துல நியாயம்? இதை யாரால் ஏற்றுக்கொள்ள முடியும்? இந்து மத உணர்வாளர்கள் இந்து மதம், அதாவது இந்துக்களுடைய மனதை புண்படுத்தி விட்டார்கள் அல்லவா? இப்போ வெறுப்ப சம்பாரிச்சாங்க. கேளுங்க, காலையில வெடிகாலையில பென்திகாஸ்ட்னு ஒருத்தர் பிரச்சாரம் பண்ணிட்டு வருவாங்க. நாலாம் 4:30 டென்த் 11th 12th படிக்கும் போது காலையில நைட் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்போம். காலையில வரும், பாவிகளே அப்படின்வாங்க. ஒரு நாள் நாங்கெல்லாம் சேர்ந்து விரட்டி விட்டோம். யாரடா பாவின்னு சொல்ற? நீ பாவி, உன் குடும்பத்துல இருக்கிறவன் பாவி, ஓடுற அப்படின்னு விரட்டி விட்டோம். சி, இது வந்து எப்படின்னா, பாவிகளேன்னா அவர் யார சொல்றாரு? அதாவது இயேசுவின் பாதையை பின்பற்றாத எல்லாரையும் பாவிகளேன்றார். பாவம் செய்தவர்களே பாவிகளேன்றார். இது என் மனச பாதிக்குதா இல்லையா? அவருக்கு அவரு மதத்தை பிரச்சாரம் பண்றதுக்கான உரிமை இருக்குல்ல? அப்படின்னு பார்த்தா உங்க இந்து மதம் பாதிக்குதுன்னா எவனும் பேசவே கூடாதா? நாட்டுல எவனும் கட்டுரை எழுதக்கூடாதா? நீங்க தான் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்களா? நல்லா நெய்யையும் பாலையும் தின்னுட்டு எல்லா வேலையும் சங்கரமடத்துல செய்யற மாதிரி செஞ்சுக்கிட்டே இருப்பீங்களா? உங்களெல்லாம் கேட்கவே கூடாதா? உங்களாம் பாட விமர்சனம் பண்ணவே கூடாதா? என்ன இது? இதை வந்து ஹார்ட்கோர் திமுகவோ தீக்காவோ சொல்லாம இல்ல? இதே வார்த்தைய ஒரு பத்திரிகையாளர் உங்க பார்வையில நீங்க பதிவிடுறீங்க. இத திமுக தீக்கா ஏன் சார் சொல்லல? ஏன் சார் சொல்ல பயப்படுறாங்க? என்ன சார் பயம் தமிழ்நாட்டுல சொல்ல? நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. அதாவது அந்த பயம் என்பது வந்து பிஜேபியோட வெற்றி அகில இந்திய அளவுல உறுதியான பிறகு இவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து துளிர் விட்டு போச்சு. இந்து மத ஆதரவாளர்களுக்கெல்லாம் நீங்க உதாரணமா எல்லா டிவி டிபேட்லயும் பாத்தீங்கன்னா திமுக அதிமுக எல்லாம் இருப்பாங்க, கூடவே இந்து மத ஆதரவாளர்கள் ஒவ்வொரு பேர்ல இருப்பாங்க. ஒவ்வொரு பேர்ல வச்சுக்கிட்டு அவங்கள வந்து பிஜேபின்ற ஒரு ஆங்கிள் இருந்து விமர்சனம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா பிஜேபிக்கு ஓட்டு எவ்வளவு இருக்கு தமிழ்நாட்டுல? 2% கீழதான் இருக்கு. ஆனா அவங்களுடைய ரெப்ரசன்டேஷன் மீடியாக்கள்ல எப்படி இருக்கு? பிரம்மாண்டமா இருக்கு. அதே மாதிரி இந்துத்துவத்தை வந்து அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணி வளர்த்து அவங்க உறுதி கொள்ளணும்னு பாக்குறாங்க. அப்போ அவங்க வந்து ஒரு பிரச்சாரத்தை முன்வைக்கிறாங்க. அவங்க கையில மத்திய அரசு இருக்கு, அவங்க கையில நேஷனல் மீடியாஸ் இருக்கு, தமிழ்நாட்டிலயும் பல மீடியாஸ் அவங்க கையில இருக்கு. அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை வந்து எக்கோ பண்ணுது வானதி சீனிவாசன், எச் ராஜா, கே டி ராகவன், அதுக்கப்புறம் என் நண்பர்கள் சில பேரு அவங்க எல்லாம் வந்து உட்காந்து இது பண்ணுவாங்க. ஒரு டிவி வந்து முழுக்க முழுக்க பிஜேபிக்காகவே நடத்தப்படுது தமிழ்நாட்டில். அது இல்லாம ஒரு லோட்டஸ் டிவின்னு ஒண்ணு இருக்கு, வின் டிவின்னு ஒண்ணு இருக்கு. இந்த மாதிரி நிறைய வந்து அவங்களுடைய பிரச்சாரம் என்பது பெரிய அளவுக்கு போயிட்டு இருக்கு. இது வந்து ஆத்திகர்கள் மத்தியிலும் போகுது. முன்னாடி வந்து ஆத்திகர்கள் மனதை புண்படுத்துற ஒரு விஷயம் என்பது வந்து
சர்வசாதாரணமா ஒரு முற்போக்கான விஷயமா கூட எடுக்கப்பட்டு ஆதரிக்கப்பட்ட ஒரு விஷயம். நாலாம் முதல் முதல்ல பரிசுத்த ஆவியால் இட்லியை வேக வைக்க முடியுமானா, கரெக்ட் தானே அப்படின்றதுதான் என்னுடைய ரியாக்ஷனா இருந்தது. அந்த மாதிரி ஒரு முற்போக்கா கூட எடுத்துக்கிட்டோம் நம்ம. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை, இது வந்து ரொம்ப மோசமான ஒரு விஷயம், இதனால வந்து வாக்குகள் சிதைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் வந்து ஒரு அட்வைஸ் பண்ணிருக்கலாம். அதனால இந்த விஷயங்களை வந்து நீங்க ரியாக்ட் பண்ண வேணான்னு சொல்லி திமுகவுக்கு ஒரு தவறான பிரசாந்த் கிஷோர் சொல்லிருக்கலாம் திமுக தலைமைக்கு. அதனால அவங்க இது பண்றாங்க. இது என்னன்னா விதை நெல்லை காவு கொடுக்கும் செயல். திமுகவோட விதை நெல் வந்து முற்போக்கு சிந்தனைகளும் பகுத்தறிவு இயக்கமும் தான் திமுகவோட விதை நெல். அதை வந்து பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஆட்கள் சொல்றாங்கன்னு இவங்க காவு கொடுத்தாங்கன்னா இது வட இந்தியா இல்ல, இது வந்து தென்னிந்தியா, திராவிட பூமி. திராவிட இயக்கம் வந்து கொழுந்து விட்டு எரிந்து அதோட பிரச்சாரங்களால் சிறந்த பூமி. இங்க வந்து இன்னைக்கு கருப்பர் கூட்டம், நாளைக்கு யாரு, நீங்க நானு, எல்லாரையும் வந்து கைது செய்யப்படலாம். புரியுதுங்களா? அதனால இந்த கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான இந்த விஷயத்த வந்து நம்ம அலோ பண்ணக்கூடாது. கருத்து சுதந்திரம் என்பது இருக்க வேண்டும், அது இந்து மதமா இருந்தாலும் விமர்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. இல்ல எது சார், இந்த எது சார் கருத்து சுதந்திரம்? கருத்து சுதந்திரத்துக்கும் ஒரு அளவு இருக்கு இல்ல சார். இது வந்து வரம்பு மீறின ஒரு ஆபாச வார்த்தைகள். கொச்சியா ஒரு குடும்பமா உட்காந்து இந்த வீடியோவை பார்க்க முடியுமா? குடும்பத்தில் யாராவது ஒரு பெண் இந்த வீடியோவை பார்த்திருக்க முடியுமா? அந்த கந்த சஷ்டி கவசத்துக்கு அவர் கொடுத்த விளக்கத்தை பார்க்க முடியுமா? என்ன நான் கேட்கக்கூடிய கேள்வி சார், இந்துக்களுடைய உணர்வு கொதிநிலை தெரிஞ்சு போச்சு, அதனாலதான் திமுக தீக்கா எல்லாம் பேசாம வாய் மூடி மௌனியா இருக்காங்க. நாம பேசினா அங்க எதிர்வினை பெரிய அளவுக்கு இருக்கும் அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க திமுக, சரியா? அப்படிலாம் இல்ல, இந்துக்கள் உணர்வுலாம் ஒன்றும் பெரிய கொதிநிலைக்கு எல்லாம் போல. கொதிநிலைக்குன்னா நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. எங்க வந்து ஒரு மாநில அளவுல ஒரு பெரிய திரட்சி வந்து எங்க காட்ட முடிஞ்சுது? எல்லா இடத்துலயும் வந்து பெரிய போராட்டம் நடந்ததா, எழுச்சி நடந்ததா? ஒன்னும் இல்ல. பேசிருக்காரு சார், இந்துக்களை வீதிக்கு வாருங்கள் அப்படின்றாரு. ஏங்க அவரு வீதிக்கு வாருங்கன்னு சொன்னா 26 ஓட்டு கூட வாங்காத ஒருத்தன், சாரணர் இயக்கத்துல 26 ஓட்டு கூட வாங்காத ஒருத்தர், அவர் என்ன பாராளுமன்ற தேர்தலில் என்ன கீழ்ச்சாரு அவரு? அவர் எங்க ஓட்டு வாங்கினாரு? அவர் எங்க ஜெயிச்சாரு? பிஜேபி எங்க ஜெயிச்சுது பாராளுமன்ற தேர்தலில்? எங்க சார் ஜெயிச்சீங்க நீங்க? தனியா நின்று ஜெயிச்சு காட்டுக்கு சொல்லுங்க. முருகன்ஜி வந்து தனியா நாங்க அமைச்சரவையில் பங்கெடுப்போம்னா அது அதிமுக கூட்டணியோட தான் சாத்தியமே தவிர பிஜேபிக்குன்னு ஒரு ஓட்டு இல்லை. பிஜேபி என்பது வந்து ஒரு லக்கேஜ் அப்படின்னு தானே வேலூர் பாராளுமன்ற தேர்தலில் வந்து பிஜேபிய பிரச்சாரத்தையே விரும்பல அதிமுக. வேலூர் பாராளுமன்ற இடைத்தேர்தலில் பிஜேபின்னே சொல்ல விரும்பலையே. அதுக்கப்புறம் பொன் ராதாகிருஷ்ணன் எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிட்டு அதுக்கப்புறம் தானே அதிமுக வந்து பிஜேபிய இது பண்ணிச்சு. அங்க இருக்கிற முஸ்லிம்ஸ ஊ பண்ண முடியலையே, அங்க இருக்கிற முஸ்லிம்ஸ் எதிர்த்து எதிர்த்து விமர்சனம் பண்ணி எதிர்ப்பை சம்பாரிச்சிட்டாங்க பாருங்க. நாளைக்கு போய் மக்களிடையே போய் ஓட்டு கேட்க போறாங்க. இதெல்லாம் சொல்லி இதெல்லாம் தீகா திமுக பின்புலத்தில் இந்த கருப்பர் கூட்டம் செஞ்சுட்டு இருக்குன்னு நாளைக்கு இதையே பிரச்சாரமா வைக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் பாஜக? சார், முருகருக்குன்னு ஒரு பக்தி இருக்கு, அதுல வந்து சுகி சிவம் அழகா சொல்வார். சுப்பிரமணியன் வேற, முருகன் வேற. சுப்பிரமணியன்றது பிராமணர்கள் கையில் எடுத்த முருகன், சுப்பிரமணியன். முருகன் அவன் வந்து மலைக்குரத்திய கல்யாணம் பண்ணுவன். எங்கேயாவது ஒரு பிராமணனாவது சுப்பிரமணியன் பேர் வச்சு பாத்துருக்கீங்களா? முருகன் பேர் வச்சு பாத்துருக்கீங்களா? இல்ல, சுப்பிரமணியன் அது அவங்க வச்சுக்கிட்ட பேரு, ரைட்டுங்களா? ஆதி விஷயங்கள்ல நீங்க ரொம்ப ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த இந்திர வழிபாடு, வாயு வழிபாடு இதெல்லாம் தான் வந்து வேதத்துல சொல்லப்பட்டிருக்கோம். அதுக்கு பின்புறத்துல சிவன் கூட கிடையாது, ருத்ரன் தான். இந்த மாதிரி பல ஆராய்ச்சிகள், பல விஷயங்கள் பல இடங்களுக்குள்ள போகுது சார். இவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணும் போது இந்து மத கடவுளும் இந்துக்கள் மட்டுமே ஆராய்ச்சி பண்ணக்கூடியவர்களா இருக்காங்களா? கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள் எல்லாம் ஆராய்ச்சிக்குரியவர்களாவே அந்த இடத்துக்கு வரவே மாட்டேன்றாங்களே. நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் கிறிஸ்துவ விமர்சனம் பண்ணிட்டேன். பரிசுத்த ஆவியில் இட்லி வேக வைக்க முடியுமா, கிறிஸ்துவோட பிறப்பு எப்படி, இதெல்லாமே கேள்விக்குரியதுதான். அதுக்குள்ளெல்லாம் ஆராய்ச்சிக்கெல்லாம் போக வேண்டியது இல்லை. அவங்க சொன்ன ஒரு கடல் மேல நடந்தது, அந்த எல்லாருக்கும் குருடர்கள் பார்வையடைகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள்னு சொன்னது, வியாதிஸ்தர்களை நான் குணப்படுத்துவேன்னு சொன்னது, இன்னைக்கும் பல பேர் வந்து கேரளாவில் ஒரு ஃபாதிரியார் மாஸ்க் போடாம இயேசு காப்பாற்றுவார்னு நடக்கிறது, இயேசுவின் அடிப்படையில் நடக்கக்கூடிய மூட நம்பிக்கைகள், இதெல்லாமே வந்து தவறான விஷயங்கள் தான். அதே மாதிரி இங்கேயும் இருக்கு. இது வந்து சார், எங்கேயாவது பிஜேபிக்காரன்
ஒரு தெருவுல தண்ணி வரலன்னு போராடி இருக்கானா? தெருவுல லைட் எரியலன்னு போராடி இருக்கானா? ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சரியில்லைன்னு போராடி இருக்கானா? எதுவுமே கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் கடவுள் முருகர் விநாயகர் அவரு இவருன்னு தான். மக்களோட வாழ்வாதார பிரச்சனைகளை பத்தி அவன் பாஜகவுக்கு என்னைக்குமே கவலை இல்லை. இவங்க போயிட்டு சாமானிய மக்கள் கூட இப்ப இத பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க சார். விவாதம் செல்போன் வச்சிருக்கிற எல்லாருமே குடும்பத்துல இந்த மாதிரி முருகர் அருவறுக்கத்தக்க விஷயம் பேசியிருக்காங்கன்னா குடும்பத்திலே பெண்மணிகள் இவ்வளவு கோவப்படுறாங்க, என்ன இப்படி எல்லாம் பேசி வைக்கிறாங்க. திரு சீமான் அவர்கள் குரல் கொடுத்திருக்காரு சார், முருகனை முப்பாட்டன்னு சொன்னவரு ஏதோ பிஜேபி மட்டும் எதிர்க்கலை. நீங்க ஒரு நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இந்து உணர்வாளர்கள் எதிர்க்கிறாங்க, பிஜேபியும் சேர்ந்து எதிர்க்கிறது அப்படின்னு தான் நான் பதிவிட்டேன் உங்ககிட்ட. நான் பிஜேபி மட்டும் எதிர்க்கிறாங்கன்னு நான் சொன்னேன். நான் சொல்லட்டுங்களா, சீமான் ஒரு ஃபாசிஸ்ட், புரியுதுங்களா? அவரோட எண்ணங்கள் வந்து ஃபாசிசத்துக்கு நெருக்கமானவை. தமிழர் தான் இருக்கணும், தமிழர் அல்லாதவர் வெளியே போனோம். அவரு முதல்ல பெரியாருனாரு, அதுக்கப்புறம் மாறினாரு, முற்போக்குனாரு, அதுக்கப்புறம் மாறினாரு, பிரபாகரனோட ஆமகரி இட்லி கறியெல்லாம் சாப்பிட்டாரு. இதெல்லாம் வேற கதைங்க. சீமானோட ஒரு எதிர்ப்போ ஒரு விஷயமோ எல்லாமே வேறங்க. அண்ணா திமுகவே அண்ணா பேசின பேச்சுக்கே அண்ணா திமுகவுக்கு இன்னைக்கு தெரியல, அதை நீங்க சொன்னீங்கன்னா நான் ஒத்துப்பேன். அண்ணா பேசின பேச்சு அண்ணா இந்த புராணங்களை எதிர்த்து பேசின பேச்சு அதிமுகவுக்கு தெரியல. அண்ணா திமுகவும் எதிர்த்து இருக்கு சார் பிரகாஷ் சார், அண்ணா திமுகவும் எதிர்ப்பு. வேலுமணி அவர்கள் ட்வீட் பண்ணிருக்காரு. ஆமா, ட்வீட் பண்ணாரு வேலுமணி. வேலுமணி வந்து அண்ணா திமுகவுடைய மிகப்பெரிய வழித்தோன்றல் தான். நம்ம அதெல்லாம் வேலுமணி எல்லாம் குறைச்சலாம் மதிப்பிட கூடாதுங்க. அவர் நினைச்சாருன்னா யார வேணா சிறையில போடுவாரு. அவரு சிறையில போட்ட ஆள் தானே இந்த பையன், இப்ப கருப்பர் கூட்டத்துக்கு ஆளு. அவனையும் சிறையில போட்டது அவரு தானே, போலீஸ் துறையை கையில வச்சிருக்கவர். ரைட்டுங்க. அண்ணா திமுகவுக்கு நான் சொல்றது என்னன்னா, அண்ணா திமுகவுக்கு போலீஸ் துறை தமிழக முதல்வர் எடப்பாடி அவர்களுடைய கட்டுப்பாட்டுல அவருடைய மேற்பார்வையில இருக்கக்கூடிய. ஆமா சார், அப்படிலாம் சொல்லிக்கலாம். எங்களுக்கு தானே தெரியும் யார் கட்டுப்பாட்டுல இருக்கு, யார் உத்தரவு பிறப்பிக்கிறாங்க, எப்படி எல்லாம் உத்தரவு டிஜிபிக்கு போகுது, எப்படி போகுது, அதெல்லாம் எங்களுக்கு தான் தெரியும். நாங்க இதுலயே ஊர்னவன் சார். யார் யார் என்ன வேலை செய்யறாங்கன்றதெல்லாம் எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுல வேலுமணி தான் வந்து எப்பவுமே அவருக்கு ரொம்ப நெருக்கமானவர் வந்து ஜக்கி வாசுதேவ். அண்ணன் ஜக்கி வாசுதேவோட தான் சேர்ந்து அவர் வந்து தமிழ்நாடு எடப்பாடியை நீக்கிட்டு அடுத்த முதல்வர் வேட்பாளரா என்ன நிறுத்துவாங்களான்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர். அந்த மாதிரி முயற்சிகள்லாம் வேலுமணி ஈடுபட்டு இருக்காரு. அதனால அவரு ஆன்மீக பெரியவர், அவர் என்ன வேணா பேசுவாரு. எனக்கு தெரிஞ்சு ஜெயலலிதா அம்மா வந்து எவ்வாறு எப்படி நடக்கிறான் பாருன்னு ஒரு மேடையில ஓப்பனா எல்லா பத்திரிகை நிருபர்களும் காதுபடவே சொல்லி ரசிக்கப்பட்ட ஒரு ஆள் அவரு. அவரு வந்து போலீஸ் துறையை கையில வச்சிருக்காரு, எல்லார் பத்திரிகையாளர்கள் மேலையும் வழக்கு போடுறாரு. கோயம்புத்தூர்ல வழக்கு போட்டாரு, ஒரு இணையதழ் மேல வழக்கு போட்டாரு. அது எதுக்குன்னா, அந்த கொரோனா சம்பந்தமா எழுதினதுக்கு ஒரு இணையதழ் ஆசிரியர் கைது செய்யப்பட்டார். இதே வேலுமணியால எழுதினதுக்கு நீங்க சொல்றீங்களா, கந்த சஷ்டி கவசம் பாடினார் போனார் வீடியோ டேப் வெளியிட்டாருன்னு. சார், ஒரே ஒரு வீடியோ டேப் சார் தமிழ்நாட்டுல வந்துச்சு சார். ரைட்டர் மாரிதாஸ் பத்திரிகையாளர்கள்லாம் கிண்டல் பண்ணி அவங்க எல்லாம் தீக்கா கம்யூனிஸ்ட் அப்படி இப்படின்னு ஒரே ஒரு வீடியோ போட்டாங்க சார். அந்த வீடியோ வந்து சுத்திக்கிட்டு இருந்தது சார். நாங்கெல்லாம் கொந்தளிச்சு போனோம், இந்த மாதிரிலாம் பேசுறானுங்களே அப்படின்னு கொந்தளிச்சு போயிட்டு இருக்க சமயத்துல ஒரு எதிர் வீடியோ வந்துச்சு சார், கந்த சஷ்டி கவசத்தை போட்டு அந்த வீடியோவை இந்த வீடியோ காலி பண்ணிச்சு சார். இப்படித்தான் இதை வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு போட்டியா ஒரு மோதலா பார்க்கணுமே தவிர, இது ஏதோ செய்யக்கூடாத கொலையை செஞ்சிட்ட மாதிரி அவங்க மேல குற்றச்சாட்டு சொல்றது வந்து எந்த விதத்திலையும் சரி. அவங்க எதையும் கொலை செய்யல சார். ஜேர்னலிசம் இஸ் நாட் அ கிரைம், ஜேர்னலிசம் இஸ் ஜேர்னலிசம். எதற்கும் ஒரு அளவுதான் சார். நாம வந்து பேசக்கூடிய கருத்து சுதந்திரம்ன்றதுனால, ஜேர்னலிஸ்ட்ன்றதுனால நான் மீண்டும் மீண்டும் அந்த கேள்வி வைக்க காரணம், அது அந்த ஆபாச வார்த்தையை உங்களால கூட ஏத்துக்க முடியலன்னு நீங்க பதிவிடுறீங்க, ஆனா அதை ஆதரிக்கிறீங்க. ஆனா ஆதரிக்க வேண்டியவர்கள் எல்லாம் ஓர நிக்கிறாங்களே, நீங்க ஆதரிக்கிறீங்களேன்றதா என்னுடைய கேள்வி. வால்டரோட வார்த்தைகள் சார், நீ சொல்வது எனக்கு எதிராக இருந்தாலும், நீ சொல்வது மிக தவறாக இருந்தாலும், உன்னுடைய கருத்து சுதந்திரத்திற்காக நான் என் உயிரையும் தருவேன். இது வால்டர். அதாவது அந்த காலத்து நேத்து வந்த பிஜேபி, நேத்து இன்னைக்கு முளைச்ச எச் ராஜாலாம் இல்ல, வால்டர். 17th century 18th century பிரெஞ்சு ரெவல்யூஷனோட பிரெஞ்சு புரட்சியோடைய கதாநாயகன். நான் ரஷ்ய புரட்சிக்கோ சீன புரட்சிக்கோ போல, பிரெஞ்சு புரட்சியோட கதாநாயகன் வால்டர். அவங்க சொன்னது, அதாவது கருத்து சுதந்திரம் என்பது வந்து பல நூற்றாண்டு காலமாக பல நாடுகளில் பல கண்டங்களில் கருத்து சுதந்திரத்துக்கான போராட்டங்கள் என்பது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. வைகோ அவர்கள் சிறைப்பட்டார்,
அவர் சொன்னார், நான் இன்றும் விடுதலை புலிகளை ஆதரிப்பேன், நேற்றும் ஆதரித்தேன், நாளையும் ஆதரிப்பேன். அவர் விடுதலை செய்யப்பட்டார். அந்த மாதிரி கருத்து சுதந்திரத்துக்கான ஆதரவுகள் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கு சார். இந்த இந்த போக்கை நீங்க நீங்க அனுபவிச்சிட்டீங்கன்னு வைங்களேன், நாளைக்கு நான் பிஜேபிக்கு எதிராக நக்கீரன்ல ஒண்ணு எழுதுனா என்ன தூக்கிடுவார் வேலுமணி, இதே வேலுமணி தூக்கிடுவார். அவர்லாம் காத்துக்கிட்டு இருக்காரு நம்மளெல்லாம். அந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கு அவர் கைது பண்ணக்கூடிய அவசியம் என்பது இருக்கு. ஆகவே கருத்து சுதந்திரத்தை கருத்து சுதந்திரமாக எதிர்கொள்ள வேண்டுமே தவிர, நீங்க வந்து வழக்கு போடுங்க, கோர்ட்ல வழக்கு போடுங்க, இந்த மாதிரி பேசியிருக்காங்க, இது தவறு, இதை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம், வழக்கு போடுங்க. அந்த வழக்குக்கான விளக்கத்தை வந்து கருப்பர் கூட்டம் கோர்ட்ல சொல்லு. இப்ப கோர்ட்ல வந்து சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, பிட்டம் இரண்டை பெருவேல் காக்க, இது வந்து புட்டத்தை பட்டெக்ஸ் வந்து பெருவேல் காக்கன்னு சொல்றாங்க சார். ஆண் குறை இரண்டும் மயில்வேல் காக்க, ஆண் குறியை குறிப்பிட்டு சொன்னாங்க சார். சொல்ல போறோம், இதுதான் சார் நான் சொன்னேன். இன்னும் கொஞ்சம் மெட்ராஸ் லாங்குவேஜ்ல சொல்லிட்டேன் சார், இவங்க சொல்ற மாதிரி செந்தமிழ்லாம் சொல்ல சார், மெட்ராஸ் லாங்குவேஜ்ல லைட்டா விட்டேன் சார். என்ன சொல்ல போறான், இந்த விளக்கத்தை கோர்ட் ஏத்துக்காம நான் தண்டிச்சிருப்பான். அதுக்கான கோர்ட்ல ஒரு இன்ச்சுக்கு கூட நிக்க முடியாத வழக்கு இது. எங்களுக்கு தெரியும், நாங்க எத்தனை வழக்குகளை பார்த்தோம், இதே மாட்டுக்கறி தின்ன மாமின்னு எழுதினோம் சார், எழுதி ஃபேஸ் பண்ணோம், வழக்க ஃபேஸ் பண்ணோம். அது கூட கேட்டாங்க லிமிட் இல்லையா, அவங்க மாமி மானாக்கு மானா போட்டு டைட்டில் வச்சோம், மாட்டுக்கறி தின்னும் மாமி, அவ்வளவுதானே. அதுக்கு என்ன என்ன ரியாக்ட் பண்ணீங்க, என்ன பண்ணிட்டீங்க, தூக்கிலையா போட்டீங்க, நிக்கிறோம்ல, அதோ நின்னுகிட்டு இருக்கோம், அதோ பேசிக்கிட்டு இருக்கோம்ல, எழுதினவன் நான் தான், பேசிக்கிட்டு இருக்கேன்ல, என்ன பண்ணிட்டீங்க. சோ எழுத்து சுதந்திரத்துக்கும் கருத்து சுதந்திரத்துக்கும் இடையில நீங்க வார்த்தைகளை போடாதீங்க. உங்களுக்கு வந்து கேவலமான புராணங்களையும் இதிகாசங்களையும் பரப்புவதற்கு எவ்வளவு உரிமை இருக்கிறதோ அதை விமர்சிக்கிற உரிமை எல்லோருக்கும் இருக்கிறது. அது ஒரு விதமான கருத்து சுதந்திரம், அதை யாராலையும் தடுக்க முடியாது, அது வரலாற்று ரீதியா தோற்கடிக்கப்பட்டு வந்த ஒரு விஷயம். சரி, கருத்து சுதந்திரம் சொல்லியிருக்கீங்க, முருகனை விமர்சனம் பண்ணதுக்கு இப்ப பெரியார் மீது அவமதிப்பு நடந்திருக்கு. நீங்க அதாவது கருப்பர் கூட்டம் என்ன ஆயுதம் எடுத்திருக்கோ அதற்கு எதிர் ஆயுதத்தை யாரோ முகம் தெரியாத ஒரு ஆசாமிகள் எடுக்கப்பட்டிருக்க, ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார், இந்த சம்பவங்கள் நடந்திருக்கு, எப்படி பாக்குறீங்க முருகனுக்கு பெரியார்? நல்ல விஷயங்க, இங்க பெரியார் உயர்ந்துட்டாரு. நாங்க பெரியார வந்து தமிழர்கள் நாங்க வந்து அவரை கடவுளா எல்லாம் கும்பிடுறது இல்லை, இவனுங்க கடவுள் ரேஞ்சு கொண்டு போயிட்டாருங்க பெரியார. இவங்களுக்கு பிடிக்காத ஒரே ஒரு ஆள் பெரியார் தான். ஒருத்தர் இன்னைக்கு ட்விட்டர் பதிவுல ஒரு பிராமணம் அம்மா போட்டிருந்தது, பெரியாரை பத்தி அவரோட கேரக்டரை பத்தி எவ்வளவு கேவலமா எழுத முடியுமோ எழுதிருந்தது. காரணம் பெரியார் தான். ஏன் உங்களோட அந்த நாள் வருணத்தை, உங்களோட கேவலத்தை, நீங்க வந்து ஆண்டான் அடிமைன்னு ஒதுக்கி வச்சத, இடஒதுக்கீட, தாழ்த்தப்பட்டவனை, பிற்படுத்தப்பட்டவனை, பெண்ணடிமைத்தனத்தை, மூட நம்பிக்கைகளை எல்லாம் எதிர்த்து வெகுண்டெழுந்து எந்த சுயநலமும் இல்லாமல் ஒரு நூற்றாண்டு காலம் போராடியவன் பெரியார். இப்ப இவங்க போய் காவியை வந்து ஊத்துறாங்க. அவங்க என்ன காட்டுறாங்கன்னா, அங்கதான் அவங்க காட்டுறது என்னன்னா, ஏய் நாங்க சென்ட்ரல்ல இருக்கோம், ஸ்டேட்ல எங்க கேட்டு எங்க பேச்ச கேட்டு ஆடுறவன் இருக்கான், உங்களால என்ன அதை என்ன பண்ண முடியும். அந்த சாத்தாங்குளம் போலீஸ்காரன் சொன்னா பாரு, அந்த ஜட்ஜு நீதிபதியை பார்த்து ஒரு மயிரும் புடுங்க முடியாதுன்னு, அந்த எச் ராஜா ஹைகோர்ட்டை பார்த்து சொன்னார்ல, அந்த இதைத்தான் வந்து இவ காட்டுறான். அதாவது பெரியாரை வந்து அவமானப்படுத்தி அவரு சீவி ஊட்டி இதை இதை வந்து இதை திமுக கண்டிக்குத, திமுக கண்டிக்காம இல்லையா, இத பெரியார் மேல கை வச்சோடனே அதிமுக கூட்டணியில இருக்க பாமக கண்டிக்குத, ராஜீவ்காந்தி ராகுல் காந்தி வரைக்கும் போதே கண்டனங்கள் எல்லாம் பெரியார கை வச்சோன்னு வருது. முன்னொரு காலத்துல பெரியார அந்த அளவுக்கு யாருமே மதிக்கலையே, எவனுமே ஏத்துக்கலையே பெரியார, அந்த அளவுக்கு பெரியாரியத்தை வந்து யாரும் ஏத்துக்கலையா. இன்னைக்கு பெரியாரியமும் வளர்ந்துருக்குல்ல, எப்படி நீங்க வந்து முருகனை சொன்னோன்னா இவங்க எல்லாம் கொந்தளிக்கிறாங்க, இந்து மக்கள் கொந்தளிக்கிறாங்க நீங்க சொல்றீங்களா, அந்த அளவுக்கு பெரியார கை வச்சாலும் எதிர்ப்பு வருது இல்ல, அது இவங்களோட குதர்க்க புத்தி, இவங்களோட குதர்க்க புத்தி அது பெரியார வந்து அசிங்கப்படுத்துறது. ஒரு செருப்பு அடிச்சோன்னா இன்னொரு ஒரு செருப்பு வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுரா, இன்னொரு செருப்பு எங்க இருக்குன்னு தேடி எடுத்துக்கணுவா, அவனே கூப்பிட்டுவான்னு சொன்ன ஒரு பெரியார். அவர்லாம் இந்த விமர்சனத்துக்குலாம் அப்பாற்பட்டோம். நீங்க அடிங்க, சூப்பரா அடிங்க, சந்தோஷமா அடிங்க, நீங்க எவ்வளவு அடிக்கிறீங்களோ பெரியார் கவனிக்கப்படுவார், பெரியார் பேசப்படுவார், நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க, பெரியார் வந்து மீண்டும் எழுவார், புகழ் பெறுவார். அவர் ஒரு அவரோட தத்துவங்கள், அவரோட வீச்சுகள், பேச்சுக்கள் இதுதான் உங்க சங்கர மடம் உட்பட எல்லாத்தையுமே ஆட்டி படைச்சது, எல்லாத்தையுமே நிர்மூலமாக்கியது அவருடைய பேச்சுக்கள் தான். கடைசியா உங்ககிட்ட ஒரு விஷயத்த முக்கியமா சொல்லி ஆகணும். இதுல பேசப்பட்டது எல்லாமே உங்களுடைய கருத்து. ஒன்று, எதற்காக நான் இதை பதிவிடுறேன் அப்படின்னா,
கருப்பர் கூட்டமே பின்வாங்கிட்டாங்க, அவங்களுடைய சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டு இருந்தாங்க. நாங்க வீடியோவை ப்ரொவைட் பண்ணிட்டோம, நிறைய இந்துக்களுடைய மனது புண்பட்டு இருக்கு, அதனால நாங்க இந்த வீடியோவை ப்ரொவைட் பண்றோம், நாங்க மன்னிப்பு கேட்கிறோம், வருத்தம் தெரிவிக்கிறோம்னு சொன்னாங்க. ஆனா நீங்க வந்து ரொம்ப வெளிப்படையா இந்த விஷயத்த ஆதரித்து பேசிருக்கீங்க, ஒரு பத்திரிகையாளரா இருந்து கொண்டு வரலாற்றில் கடந்த காலங்களில் நடந்ததுதான் இவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இது தொடர்ந்தால் நாளைக்கு ஒரு கருத்து சுதந்திரம்ன்ற பேர்ல ஒவ்வொரு பத்திரிகையாளர்களும் முறியடிக்கப்படுவார்கள், அந்த நிலைக்கு வந்துருவோம். அதனால நான் பேசுறேன்னு நீங்க பதிவிட்டு இருக்கீங்க, இது உங்களுடைய கருத்து. ஒரு நிமிஷம், இந்த நான் இப்ப பேசினது ஒவ்வொரு வார்த்தையும் இந்த சேனலுக்கும் இதுக்கு ஒளிபரப்பக்கூடிய சேனலுக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லை, இது எல்லாமே என்னோட வார்த்தைகள். வந்து நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் சரி, ஆயுள் தண்டனை கொடுத்தாலும் சரி, சந்திக்க தயார். இது என்னோட வார்த்தைகள், இதுக்கும் இந்த சேனலுக்கும் எந்த ஆதன் தமிழுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. அவங்க கேட்டாங்க ஒரு பத்திரிகையாளர் அடிப்படையில், பத்திரிகையாளர்னா கொஞ்சம் அறிவு சார்ந்த விஷயங்களோட பேசுவேன்ற எண்ணத்துல நான் பேசியிருக்கேன், இது ஓகே, அவ்வளவுதான். இது என்னுடைய கருத்துக்கள், இதுக்கான எல்லா எதிர்வினைக்கும் நானே பொறுப்பு, ஆதன் தமிழ் சேனலுக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. வரட்டும், வழக்கே வா, குருமூர்த்தி ஸ்டைல் தான், வழக்கே வா, சந்திப்போம். நன்றி சார், நன்றி நன்றி நன்றி.